கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான இரவு வேளையில கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியில பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில நிச்சயமான மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம் ஒவ்வொரு நாளும் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் பெருகுவதாக. ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை அப்படி நம்மை பேச வைக்கிறது, நம்மை உருவாக்குகிறது. இந்த அருமையான இரவு வேளையில உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள் வசனத்தை கேட்பதற்கு முன்பாக நம் ஆண்டவரை நம் நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான ஒரு விடுதலையின் ஒரு சுதந்திரத்தின் நாளாக எங்கள் வாழ்நாளிலே இந்த நாளை கூட்டி தந்து இந்த ஆண்டிலே இப்படிப்பட்ட ஒரு நாளை காணும்படி நீர் எங்களுக்கு பாராட்டின விலை மதிக்க முடியாத உம்முடைய சுதந்திரங்களை எண்ணி நாங்கள் பார்க்கும்படி ஆண்டவரே, உலக பிரகாரமான எங்கள் தேசத்திலே நீர் சுதந்திரத்தை தந்து எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் அடிமதனத்தில் இருந்த எங்களை நீர் மாற்றி சுதந்திரவாதிகளாக இன்றைக்கு வைத்திருக்கிறீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய தியாகம், உம்முடைய இரத்தத்தின் மூலமா எங்களுக்கு மீட்பு கொடுக்கப்பட்டது. ஆண்டவரே, அநேகர் இந்த தேசத்துக்காகவும் தன்னை அர்ப்பணித்து, அநேக ரத்தம் சிந்தி, அநேகர் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து, அநேகருடைய கஷ்டங்கள் மத்தியிலே ஒரு சந்தோஷமான விடுதலையின் ஆண்டவரே நிகழ்வை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சுதந்திரம் என் தேவன் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமை என்பதை நாங்கள் அறிந்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அடிமையாய் இருப்பது உம்முடைய சித்தம் அல்ல. ஆகவே அடிமை வாழ்க்கையை மாற்றி அரசால ஆண்டு கொள்ளுகிற அனுபவத்தை எங்களுக்கு தந்திருக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவிக்குரிய உலகத்திலே நாங்கள் சகலத்தையும் ஆண்டு கொள்ளும்படி என் தேவன் எங்களுக்கு செய்திருக்கிற விடுதலையின் வாழ்வுக்காக எண்ணி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அநேகர் இன்னும் அறியாமல் அடிமை தினத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு பிரகாசமுள்ள ஒரு மனக்கண்கள் உண்டாவதாக என்று இந்த வேளையில நான் அறிவிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாள் கேட்கிற செய்திகள் எல்லாருக்கும், அனைவருக்கும் பிரயோஜனமாய் அமைய நீர் பேசும் ஆண்டவரை நாங்கள் கேட்கிறோம். எனக்கும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாய் அமையட்டும். வாயின் வார்த்தைகள், இறுதியின் தியானங்கள் உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக இந்த வேளையில பிரியமாய் அமைவதாக இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், நம்மோடு கூட இருக்கிற தேவன். நாம் ஒரு பாடலை பாடுவோம். ரோமபுரியருக்கு எழுதின நிருபத்தின் மூன்றாவது வசனத்தை நாம் பார்த்து வருகிறோம். அதனுடைய இறுதி வார்த்தையை நாம் பார்க்க போகிறோம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபை சமாதானம் உண்டாவதாக. ஆகவே சமாதானம் நிறைந்த ஒரு பாடலை பாடி தேவநாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க வாழ்வளிக்கும் வல்லல்
ஆற்றலும் நீங்கதானே, வழியும் சத்தியமும் நீங்கதானே, வாழ்வளிக்கும் வல்லலும் நீங்கதானே, இயேசு நீங்க இருக்கிற நாங்கள் மகிழ்ந்து கறி கூறுவோம், இயேசு நீங்க இருக்கிற நாங்கள் மகிழ்ந்து கறி கூறுவோம். அல்லேலூயா. இயேசு இருந்தாருன்னா ஒரு மனுஷன் வாழ்க்கையில சமாதானம் சந்தோஷம் எல்லா நிறைவும் நம்ம இடத்துல கடந்து வருகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. இயேசு இருக்கும் பொழுது நாம் என்ன ஆக மாட்டோம், சோர்ந்து. இயேசு இருக்குன்னா சந்தோஷமா இருப்போம் பாருங்க. இயேசு இருக்கையில எனக்கு எந்த குறையும் இல்லை, எல்லா ஆலோசனை கர்த்தர் அவர் தான், சமாதானம் கொடுக்கிறவர் அவர் தான், எனக்காக சாமர்த்தியத்தை கொடுக்கிறவர் தான், வாழ்வழிக்கும் வல்லலவர் தான், எனக்கு வழிகாட்டி அவர். எல்லாம் இருக்கும் போது நாம் ஏன் கலங்க வேண்டும், ஏன் திகைக்க வேண்டும், தைரியமா சந்தோஷமா ஒரு நாளை நாம் தொடர்ந்து நாம் செல்லுகிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவருடைய திருப்பெயராலே உங்களை மறுபடியும் நான் வாழ்த்தி வரவிருக்கிறதுனால் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதியை தொடர்ந்து வாசிக்கலாம். உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிருபை என்பதை குறித்து பேசிக்கொண்டே போகலாம். கிருபை என்றால் அது நிறைவற்ற ஒன்று. கிருபை என்பது அளவே கிடையாது, அதான் கிருபை. எந்த விதமான தகுதியின் அடிப்படையில் அல்ல, இலவசமாய் தகப்பனுக்கு நான் பணி செய்து. எங்க அப்பாவை பத்தி ஒரு இன்னைக்கு ஒரு கூட்டத்துக்கு போனோம், இந்த சுதந்திர தின விழாவில் அநேக உதவிக்காரம் சொல்லி ஒரு அமைப்புல ஒரு இணைந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ செய்யும் பொழுது எங்களுடைய அந்த நற்கிரியைகளில் காண்பிக்கும் பொழுது எந்த விதமான ஆதாய நோக்கு இல்லாமல், எந்த வித லாப நோக்கு இல்லாமல் இலவசமாய் எங்க அப்பாவை பத்தி நான் பேசினேன். எங்க அப்பா பத்தி பேசுறவனே நிறைய பேரு இப்படிப்பட்டவரா, அப்படிப்பட்டவருடைய பிள்ளையா அப்படின்னு சொல்லி எனக்கு ஏதாவது காசு கொடுக்க வந்தா, அல்லது நானே எங்க அப்பா பத்தி ஒரு நேரம் பேசினேங்க, எனக்கு இதாங்க தொழில், நான் பேசுறதுனால எனக்கு ஏதாவது கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா என்ன, நாம என்ன அது ஒழுங்கு எனக்கு தெரியல. எங்க அப்பா பத்தி நான் பேசுறதுனால எனக்கு காசு கேட்கணுமா? கடமையை நான் காசாக்க கூடாது இல்லையா? கடமையை காசாக்குவது கடமை கிடையாது. அது அப்ப வேலை, அது வேலை செய்கிறவனுக்கு வருகிறது கூலி என்னப்படும்? நாம் கூலிக்காக வேலை செய்கிறவன் ஓடாய் வந்தால் ஓடி போய் விடுவான். ஆகவே நாம் கூலிக்காக வேலை செய்கின்ற அனுபவம் அல்ல, நாம் இலவசமாய். என் ஆண்டவர் எந்த விதமான ஆதாய நோக்கில்லாமல் தன் ஜீவனை எனக்கு கொடுத்தார். எங்க அப்பா எனக்காக எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்தாரு பாருங்க. அவர் சொத்து சம்பாதிச்சதே எனக்கு இலவசமா கொடுத்தாரு. நான் என் சொத்தை என் பிள்ளைகளுக்கு இலவசமா தானே கொடுக்கணும். ஆகவே நம்ம எல்லோரும் கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்கப்பட ஒரே குடும்பத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். ஒரு குடும்பத்தின் பிள்ளைகளிடத்துல ஏதாவது நான் இப்ப என் பிள்ளைகளிடத்திலயோ என்னுடைய சகோதர சகோதரிடத்திலோ இந்த சொத்தை தரேன், அப்பா சொத்து ஷேர் பண்ணிக்கலாம், ஆனா காசு கொடுக்கணும்பா அப்படின்னு சொன்ன வித்த அப்படின்னா அதை விட கேவலம் வேற ஒண்ணுமே இல்லை. ஆகவே என் தேவன் இன்றைக்கு எங்களை பரிபூர்ணமான நிலையில தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றவர்களாக நாம் இருக்கிறோம். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இங்கே நாம் பார்க்கிறோம் கிருபையும் சமாதானம். கிருபை என்றால் நாம் அனுபவிக்க பிறந்திருக்கிறோம். எங்கேயும் எதிர்பார்ப்பு இல்லை, அவரை மட்டும் நோக்கி இருக்கிற அனுபவம் தான் கிருபை. கிருபை அப்படின்னா அந்த கிரி, அது அவர் பேர் என்ன சொன்ன எபிரேயர் 10 எபிரேயர்ல ஒரு வசனம் வார்த்தை இல்லையா, அவர் கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவர். எபிரேயர் விட்டு நாம் விலகும் பொழுது கொடிதான ஆட்கிணைக்கு பாத்திரவனாய் மாறுகிறோம். அதனால எங்களுக்கு கிருபியே பார்த்துட்டு இருக்கிறோம். கிருபைதான் எங்களை வாழ வைக்குது, கிருபைதான் எங்களை உயர்த்துகிறது, கிருபைதான் எங்களை எல்லா நிலைகளிலும் என்னை எங்களை என்ன பண்ணது கொண்டு போகிறது, கிருபை என்னை மாற்றுகிறது, கிருபை என்னை உணர்வுள்ள ஆக்குறது, கிருபை என்னை வேலை செய்ய வைக்கிறது, கிருபை என்னை நீதிமானாக மாற்றுகிறது, கிருபை எனக்கு பரிசுத்தவனாக மாற்றுகிறது, கிருபை என்னை பாதுகாக்கிறது, கிருபை என்னை வாழ வைக்கிறது, கிருபை எனக்கு சாப்பாடு போடுது, கிருபை எனக்கு பலன் கொடுக்குது, கிருபை எனக்கு நீ சொல்லி கொண்டே போகலாம். கிருபைக்கு அளவே கிடையாதுங்க. எதெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களோ அதெல்லாம் தேவன் கொடுக்கிறது தான், அதெல்லாம் கிருபை தான். காத்து கிருபை தான். காத்தே இல்லைன்னா என்ன ஆகும், மூச்சே விட முடியாது, செத்தே போவோம். உயிர் கொடுத்தது கிருபை,
உயிரை பெற்றது கிருபை, இன்னைக்கு சுவாசிக்கிறது கிருபை, நான் நடக்கிறது கிருபை, நான் தூங்குறது கிருபை, நான் மறுபடியும் எழுந்திருக்கிறது கிருபை, நான் எல்லா வேலையும் நான் சாப்பிடுறது கிருபை, சாப்பிடும் போது அச்சியும் சேர்த்து போனவெல்லாம் இருக்கிறான். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், கிருபை நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. நான் பார்ப்பது கிருபை, நான் பேசுவது கிருபை, நான் நினைப்பது கிருபை. இப்படி தேவ கிருபை என்பது அளவில்லாத ஒன்று. அது என்னை பார்க்க முடியவில்லை, அது கடலை விட, அது சூரிய வெளிச்சத்தை விட, இப்படி என்னை பார்க்க முடியாத அளவில் பிரம்மாண்டமான கடவுளை பத்தி சொல்லுவாங்க, எங்கும் நிறைந்திருக்கிற அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன். அது மட்டுமல்ல, பரவி, அதாவது எல்லா இடங்களிலும் பரவி இருக்கிறவர். எங்க பார்த்தாலும் அப்படிப்பட்டதுதான் கிருபை. கிருபை ஒரு மனிதனிடத்திலே படுமானால், கிருபை ஒரு மனிதனுக்கு, அது பழைய உடன்படிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா, நோவாவுக்கோ இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது, தாவீதுக்கோ இந்த கோ எல்லாம் கிடையாது, இப்போ அந்த ஆபிரகாமுக்கோ அதெல்லாம் கிடையாது. இப்போ எல்லாருக்கும் எப்படி, எல்லாருக்கும், எல்லாரும் எல்லாரோடும் கூட அந்த கிருபை இருக்கிறது. கிருபை இருப்பதால் தான் நாம் நிலை நிற்கிறோம். இல்லைன்னா உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம முடியா. ரொம்ப அருமையான பாடல் இந்த பாடு, பாடி பாருங்க. கிருபை ஒரு மனிதனை இல்லாம நிற்கவே முடியாது. நான் நிற்பது கிருபை, நான் நடப்பது கிருபை, எல்லாமே அவருடைய கிருபையாக இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு நீங்க பாக்குறதும் கிருபை, நான் பேசுறதும் கிருபை, நீங்க ஆசீர்வாதத்தை பெற போவதும் கிருபை, எல்லாத்தையும் அறிவிப்பதும் கிருபை, நீங்க ஆயுசு நாள் நீடித்திருப்பது கிருபை, உங்களை வாழ வைப்பது, உங்களை எப்படியெல்லாம் உங்களை ஆக்குகிறதா, அது என்னது, அருளப்பட்ட கிருபை, உன்னை ஆக்குகிற கிருபை, உன்னை உருவாக்குகிறது கிருபை. கிருபை பத்தி பேசிட்டு இருக்கலாம். இன்னைக்கு நாம் சமாதானத்தை குறித்து ஒரு சில வாக்கியங்களை நாம் பார்க்க போகிறோம். இங்கே நாம் பார்க்கிறோம், யாராலே நமக்கு கிருபை வருகிறது. இந்த கடிதத்தின் ஆரம்பத்திலே எழுதும் பொழுது, அதாவது இந்த கடிதம் ஆரம்பத்தில், எல்லா கடிதத்திலும் நீங்க புதிய ஏற்பாட்டுல, பழைய ஏற்பாட்டுல அதிகமா இந்த வசனங்கள் ஒரு சில இடங்களிலே வருகிறது தவிர, ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டுல நீங்க எங்க எடுத்தாலுமே ஆரம்பத்துல கடிதத்திலயோ அல்லது ஊழியத்திலோ தேவன் சொன்னதும் சரி, எதை பேசினாலுமே இது இல்லாம கிடையவே கிடையாது, பிரசங்கமே கிடையாது, ஆசீர்வாதமே கிடையாது. பாருங்க, ஆசீர்வாதம் சொல்லணும் அல்லது ஒரு பிளஸிங் பண்ணணும் அல்லது பேசணும், பிரசங்கிக்கணும், ஆலோசனை சொல்லணும், புத்திமதி சொல்லணும், கடமைகளை எதுவா இருந்தாலும் இந்த வார்த்தை இல்லாமல் கிடையாது. அவ்வளவு முக்கியமான வார்த்தை. நேற்று நான் உங்களுக்கு சொன்னேன், 1 தீமோத்தேயு 1:2, 2 தீமோத்தேயு 1:2, தீத்து 1:2, இயேசு கிறிஸ்துவினால். ஒண்ணு மட்டும் வாசிங்க, ஏதாவது ஒண்ணு வாசிங்க. நம்மை சுதந்திரத்திலே கொண்டு வந்த அந்த சுதந்திர தேவன் நாமத்தினாலே கிருபையும் இரக்கமும் சமாதானம் உண்டாவதாக. அப்படிதான் எல்லாமே ஆரம்பிக்குது. கிருபை சமாதானம், கிருபை இரக்கம் சமாதானம். ஆகவே இந்த சமாதானம் என்பது ஒரு அமைதி. அது மட்டுமல்ல, அதை குறித்து ஒரு 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 வாக்கியத்தில் வாசிக்கிற ரோமர் 5:3 வாசிங்க, புதுமொழிபெயர்ப்புல வாசிங்க, அப்பதான் புரியும். புதுமொழி மொழிபெயர்ப்புல நம் ரோமருக்கு எழுதின நிருபம் இதே 5:1 நாம் வாசிக்கலாம். இவ்விதமாக நாம் விசுவாசித்தினாலே நீதிமன்றமாக, வாசிங்க, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இந்த சமாதானம் என்பதை குறித்து புதிய மொழிபெயர்ப்புல வாசிக்கும் பொழுது என்ன, ஆகையால் நாம் கொண்டுள்ள அந்த நம்பிக்கையின் மேலே கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆகியுள்ள நாம், கடவுளுடைய ஏற்புடையவர்கள் ஆகியுள்ள நாம், நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழியாய், இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளோடு நல்லுறவு கொண்டோம். இந்த சமாதானம் என்பது ஒரு நல்ல உறவை ஏற்படுத்துகிறது. அதுக்குதான் நல்ல உறவு ஏற்படுத்தி கொடுப்பதுதான் இந்த சமாதானம். அதுதான் வேதம் சொல்லுகிறது. இப்படி நீங்கள் எல்லா நிருபங்களையும் வாசித்து பார்த்தாலும், இவர் மூலமாய், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய், இவர் வழியாய் ரட்சிக்கப்பட்ட அந்த தேவனுடைய வழியாய்,
உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று நாம் அறிவிக்கிறோம். 2 கொரிந்தியர் 1:2, எபேசியர் 1:2, கொலோசியர் 1:2, 2 தெசலோனிக்கேயர் 1:2, 1 தெசலோனிக்கேயர் 1:1, கலாத்தியர் 1:3, பிலிப்பியர் 1:2, பீலமோன் 1:3. வாசித்து பாருங்கள், ஏதாவது ஒன்றை வாசிக்கலாம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நீங்கள் உண்டாவதாக என்று சொன்னால் அது உருவாகும். ஆகவே எந்த நிலையில் இருக்கிறீங்க, எதை நீங்க உருவாக்கணும், இயேசு நாமத்துல சொல்லுங்க, அது உருவாகும். ஆகவே எல்லா கடிதம் எழுதும்போது எது சும்மா எழுதி வைக்கல, இதை நாம் அனுபவிக்க வேண்டும், இதை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, பழைய உடன்படிக்கையில வாழ்ந்த ஆண்டவருடைய அந்த புது உடன்படிக்கையில கிறிஸ்து வரும்பொழுது என்னெல்லாம் அவர் பேசியிருக்கிறார் பாத்தீங்கன்னா, மார்க் 9:1, ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை, ஒரு சம்பவம், இதெல்லாம் நான் மறக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. மார்க் 9:50 வாசிங்கள். உப்பு தெரியாத ஆளே கிடையாது எங்க அமெரிக்காலும் உப்பு தான். எல்லா இடத்துலயும் அது என்ன, அந்த டேஸ்ட் மாறாது. இது நீதி, தேவனுடைய விதி, அதை மாத்தவே முடியாது. என்னது இது? ஃபேட். அதாவது உப்பு என்பது எல்லா இடங்களிலும் ஒரே சுவை கொடுக்கிறதா இருக்கிறது. அது காலத்துக்கு ஏற்ப இந்த இந்த சூழ்நிலை வேற, அந்த சூழ்நிலை வேற, அப்படி எல்லாம் கிடையாது. உப்பு வாசிங்க, அந்த வாசன உப்பு நல்லதுதான். உப்பு ரொம்ப நல்லதுங்க. உப்பு சாரமற்று போனால், அதுல உப்பு போட்டா ஒரு டேஸ்டும் இல்ல அப்படின்னா ஒரு பொருள்ல இந்த உப்பை ஆட் பண்ணலாமே தவிர இந்த உப்புக்கு மேல உப்பை ஏத்த முடியாது. அப்படித்தாங்க தேவன் நம்மள படிச்சிருக்கிறாரு. அதனால நம்ம எப்படி இருக்கணுமா, உப்பு போல இருங்கன்னாரு. அது வாசிங்க, உங்களுக்குள்ள உப்புடையவர்களாக இருங்கள். சும்மா ஒப்புக்காவது உப்பு உடையவர்களா இருங்களேன், ஒன்னும் சப்புன்னு இருந்தா என்ன பிரயோஜனம்? அதான் சொல்றாரு, உங்களுக்குள்ளே அந்த வசனம் முடிவு பண்ணுங்க, உப்புடையவர்களா இருங்கள், ஒருவரோடு ஒருவர் சமாதானமா இருங்க. அது கணவன் மனைவியா இருக்கட்டும், பெத்த பிள்ளைங்களா இருக்கட்டும், இல்ல சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும், யாரா இருந்தாலும் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர், அது ஊழியக்காரர்களா இருக்கலாம், அது திருச்சபையா இருக்கலாம், அது விசுவாசி ஊழியக்காரர்ல, யாரா இருந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் இல்லைன்னா என்னது, ஒரு சப்பு இல்லாத ஆளுன்னு அர்த்தம். நீங்க ஒரு உப்பு உப்பாய் இருங்கள், அதுதான் அங்க சொல்றது. அந்த வசனம் தெளிவா வாசிங்க, உங்களுக்கு உள்ளே நீங்க எப்படி இருக்கணுமா, உப்புடையவர்களா இருங்கள். அப்படின்னு என்ன, சொரண உள்ளவங்களா இருங்க, டேஸ்ட் உள்ளவங்களா இருங்க, மற்றவங்களுக்கு பிரயோஜனம் உள்ளவங்களா இருங்க, குடும்பம் நல்ல உறவு வச்சுக்கோங்க, சமாதானமா இருங்கள். அப்படின்னா நல்ல உறவு நான் உங்களுக்கு வசனம் காட்டிட்டு காமிச்சேன் இல்லையா. ஆகவே நாம் உப்புடையவர்களாக இருக்க வேண்டும், நல்ல டேஸ்டா இருங்க, நல்ல சுவை உள்ளவர்களாக நாம் இன்னைக்கு. அது மாத்திரம் இல்ல, உப்புன்னா போட்ட உடனே என்ன ஆகாது, அப்படியே நிக்காது. சிலர் என்னத்தான் சொன்னாலும் அசையக்கூட மாட்டாங்க, கரையவே மாட்டாங்க. இந்த கரையாத உப்பு இருக்குது, அது கல் உப்பு. இந்த கல் உப்பு சீக்கிரம் கரையாது, கரையும். ஆனா சிலது கல்லாவே இருக்கும், அதுல கல்லு அது உப்பே கிடையாது, அது கரையாது. அப்படி இருக்கிற ஜனங்களும் உண்டு. ஆனால் அப்படிப்பட்டவர்களை தேவன் உருவாக்கவில்லை. சில பாத்தீங்கன்னா மேனுபேக்சரிங்ல என்னவோ ஃபால்ட் ஆன மாதிரியே சில விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா, யாரை பார்த்தாலும் எந்த விதமான செயலும் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. யாருக்கும் ஒருத்தருக்கு கொஞ்சம் அதிகமா மூளை, ஒருத்தருக்கு கம்மியான மூளை, ஒருத்தருக்கு ஒரு கண் எக்ஸ்ட்ரா, ஒருத்தருக்கு ஒரு காது எக்ஸ்ட்ரா, அப்படியெல்லாம் கொடுக்கல பாருங்க. எல்லாம் நீதி. இந்த தேவன் உருவாக்கி இருக்கிறது எல்லாம் தண்ணீர், இங்கேயும் தண்ணீர் தான். தேவன் எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் உருவாக்கின வஸ்துக்கள், சிருஷ்டிப்புகள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு டேஸ்ட் வச்சிருக்கிறாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வித்தியாசங்கள் வச்சிருக்கிறாருங்க. ஆனா தேவன் ஆச்சரியவிதமாய் நம்மை மனிதர்களை படைக்கும் பொழுது எல்லாரையும் ஒன்று போல, எல்லாரும் ஒன்று போல அவர் நேசித்த பட்சபாதம் இல்லாமல், அவரிடத்திலே யாதொரு வேற்றுமை நிழல் இல்லை, அவரிடத்திலே
அவரிடத்திலே பட்சபாதம் இல்லை, அவரிடத்திலே எந்த விதமான வேற்றுமை நிழல் கிடையாது. ஆகவே இன்றைக்கு நாம் தான் என்ன செய்கிறோம், நம்முடைய இஷ்டத்துக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தெய்வ சித்தத்துக்கு நம்ம செய்யும் பொழுது தேவன் அவர் என்ன சொல்றாரோ அதன்படி நம் நடப்பதுதானே தேவனுடைய திட்டம். அதிலே நாம் அர்ப்பணிக்கிறோமா? இங்கே பார்க்கிறோம், நீங்கள் உப்புடையவர்களாயிருங்கள், நீங்க சமாதானம் உள்ளவர்களாயிருங்கள். சமாதானமே இல்லை அப்படின்னா, நீங்க சமாதானமா இல்லைன்னா உங்களுக்கு சமாதானம் இருக்காது. இது நியதி. ஏன்னா நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அதுதானே உனக்கு விளைச்சல் வரும். நீ சமாதானத்தை பத்தியே இல்லை, உனக்கே சமாதானம் எப்படி வரும்? விதைச்சால் நீங்கள் அறுவடை செய்வீர்கள். எதையும் விதைக்காமல் அல்லது மற்ற காரியங்களை மட்டும் நாம் பேசிவிட்டு சமாதானத்துக்குரிய காரியங்களை பேசுவோமானால், நாம் சமாதானமா இல்லை என்றால் நமக்கு சமாதானம் வராது. எனக்கு அருமையானவர்களே, இங்கே தேவன் சொல்ல, நீங்க உப்புடையவர்களாக இருங்கள், ஒருவருக்கொருவர் சமாதானமா இருங்கள். இப்படி பல ஆலோசனைகளை வேதம் சொல்லுகிறது. ஆனால் முதல் நம் தேவனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவரை குறித்து என்னன்னு ஒரு ரெண்டு வசனம் வாசிக்கலாம். எபேசியர் 2:14, ரோமர் 5:5 வாசிங்க. எபேசியர் 2:14 என்னங்க சொல்றீங்க? உப்பு. அவரு முதல்ல அவர் உப்பா இருந்தாரா? நம்ம எல்லாம் நீங்க கேக்குறதுல இவர் பேசுற பெரிய விஷயம் மாதிரி இவரு ஏதாவது செஞ்சிருக்கிறாரா? இவர் என்ன பண்ணி இருக்கிறாரா? இவர் குடுன்றாரு, இவர் குடுத்துக்கிறாரா? இவர் பேசுறாரு, இவர் யோகியமா? இப்படிதான் நீங்க நம்மளும் மத்தவங்களை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரிதான் இங்க தேவன் ஒருவேளை நீங்க அப்படி பாக்கணும்னு தோணா, இங்க சொல்றாரு எப்படி எனில் அவரே நமக்கு சமாதான காரணரானார். இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணம், இந்த சண்டை நடக்கிறதுக்கு, ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுக்கு, எந்த காரியம் நடந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. அதுக்கு ஒரு காரண கர்த்தா இருக்கு. இவர் மூலமாய் அல்லது ஏதோ ஒரு அந்த மூல காரணம் யாருன்னு பார்க்கணும். இந்த இந்த பிரச்சனைக்கு காரணம் யாரு? இந்த நன்மைக்கு காரணம் யாரு? இந்த வாழ்வுக்கு காரணம் யாரு? நீங்க சமாதானமா வாழ்றது காரணம் யாருன்னு தெரியுமா? அதுதான் இங்க வாசிக்கிறோம். அவரே சமாதானத்தின் காரணரானார். வேற யாரும் கிடையாது. வேற எந்த வழியிலும் உங்களுக்கு சமாதானம் தான் நான் இருக்குன்னு சொன்னேன். இந்த கிருபையும் சமாதானம் எந்த கடையிலயும் விக்கல, இல்லைன்னா காசு கொடுத்து வாங்கிடுவாங்க எல்லாருமே. ஆனா சிலர் பாக்குற காசு கொடுத்து வாங்க பாக்குறாங்க. காசு கொடுத்தா அது பர்மனண்டா இருக்காதுங்க. ஏன்னா இவர் தான் காரணம், இவர்கிட்டதான் கொடுத்து வாங்கணும். நீங்க இந்த உலகத்திலோ அல்லது மற்றவரிடத்திலோ காசு கொடுத்து கேட்டா சமாதானம் அது நிரந்தரமா இருக்காது. காசு வாங்குற வரைக்கும் ஒன்னும் சமாதானம் இருக்கும், அல்லது கொடுக்குற வரைக்கும் சமாதானம் இருக்கும். திரும்ப சமாதானம் வேணும்னா திரும்ப காசு கொடுக்கணும். அப்ப நீ சம்பாதிச்சுன்னு இருக்கணும். அப்போ வர ஒரே இருந்துட்டே இருக்கும். ஆனா எப்பவுமே இல்லாத நீங்க எப்பளும் இலவசமாய் அவரே உங்களுக்கு சமாதான காரணராகி யூதர்களையும் புரஜாதிகளையும் ஒன்றாக இணைத்து பகையாக நின்ற பிரிவினை அவர் தடுத்து சட்டதிட்டங்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சட்டத்திட்டம் எல்லாம் பிரமாணத்தை உபவாசிச்சீங்களா, ஜெபம் பண்ணீங்களா, கோயில் கட்டினீங்களா, ஆண்டவருக்கான செய்யலாம், பொருத்தனை பண்ணினீங்களா, இப்படி வேதம் எல்லாவற்றையும் என்ன சொல்லுகிறது, இதை செஞ்சீங்கன்னா அதை பண்ணலாம், இப்படி எல்லாம் பண்ணி நாம் இதற்கு ஆண்டவரிடத்தில் அதை நாம் பெற விரும்புகிறோம். அவரே நமக்கு சமாதான காரணராகி இருதரத்தாரையும் நியாயப்பிரமாணமாகிய நடு சுவராக இருந்த அந்த சட்ட திட்டங்கள் எல்லாவற்றையும் தம்முடைய மாம்சமாகிய சரீரத்திலே திரையில் வழியாக தேவன் அதை ஒழித்தார். எனக்கு அருமையானவர்களே, வேதத்தை நவால் மிக 5:5 சொல்லுகிறது, இவரே சமாதான, இவரே சமாதானத்தின் காரணர். அவர் எனக்குள்ள இருக்கிறாங்க, நான் தாங்க சமாதானம். நீங்க ஒவ்வொருவரும் சமாதானத்துக்கு காரணராக மாறுகிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் போகிற இடம் சமாதானம். அதுதான் இயேசு கிறிஸ்து புது உடன்படிக்கையில் வரும்போது சொன்னாரு, நீங்க சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். கலகம் பண்ணி பிரிக்கிறவங்க கிடையாதுங்க சமாதான காரணர். உங்களுக்குள்ள தேவன் இருக்கிறார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஆனால் நீங்கள் செய்கிற காரியம் என்ன? எத்தனை குடும்பங்களை பிரித்திருக்கிறோம், எத்தனை விசுவாசிகளை நாம் பிரித்திருக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நாம் மற்றவர்களை குறை சொல்வதற்காக அல்ல. இன்னைக்கு அநேக பிரச்சனைகளை கேட்கும் பொழுது சிலது வேதனையாக இருக்கிறது. எங்கிருந்து இவர்களுக்கு இந்த செய்திகள் வருகிறது? தேவ ஆவிதானா, இது தேவ அன்புதானா என்பது யோசிக்க வேண்டிய சூழ்நிலையில நாம் இருக்கிறோம். எனக்கு அருமாறுகளை, அவரே சமாதானத்துக்காரர். நீங்கள் எவ்விதத்திலும் வேதம் ஒரு வசனம் இருக்குது, 1 Thessalonians 5:3 வாசிங்க. 1 Thessalonians 5:3 வாசிக்கிறேன்.
சமாதானமும், அதாவது இவருடைய வருகையின் நாட்களிலே நடக்கிற சம்பவங்களை குறித்து சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயம் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை. ஏன்னா அவருடைய வருகை இரவில் திருடன் வருகிற விதமாய் நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். அவர் எப்போ வருவார் அவருக்கு தெரியாது, ஆனா திருடன் வர சொல்லிட்டு வருவான், அது மாதிரி வரும் அப்படின்னு சொல்றாரு. அதனால சமாதானமும் சௌக்கியமும் உண்டு என்று சொல்லும் போது, சௌக்கியமா இருக்க சமாதானமா இருக்க அப்படி சொல்லும் போது, கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல, கர்ப்பவதியானவளுக்கு அல்லது பிள்ளை பேரில் இருக்கிறவங்களுக்கு எப்போ வழி வரும்னே தெரியாது, எந்த நேரம்னே தெரியாது. அது போல அழிவு சடுதியாய், யாருக்கு அழிவு இருக்கும், கர்த்தருடைய நாள் வரும் என்று அடுத்த வசனத்துல பார்த்தா உங்களுக்கு தெரியும். நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே, உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக என்னது அழிவு, உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தின் பிள்ளைகள் அல்ல, நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக. எங்க அப்பா வராருன்னா எனக்கு என்ன பயம், எங்க அப்பா வராரு, இவ்வளவு நாள் எங்க அப்பா பத்தி தெளிவா பேச முகமுகமா நான் தரிசிக்க போறேன், அந்த நாள் எனக்கு என்ன பண்ண சந்தோஷமான நாள் தானே. நான் அந்தகாரத்தில் இல்லையே, இருளுக்குரியவன் அல்லவே, நான் வெளிச்சத்துக்குரிய பிள்ளைகளாக தேவனை சுமந்து செல்லுகிற நடமாடுகிற ஆலயமாக நான் இருக்கிறேன். தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நான் முழுவதுமாய் விசுவாசிக்கிறேன், அவரை நான் அனுபவிக்கிறேன், அவரை பிரதிபலிக்கிறேன் என்று சொல்லுகிற நாம், நமக்கு ஏன் அழிவு வரும், யாருக்கு இங்கு சொல்லப்படுகிறது? காலையில கூட ஒரு விஷயத்தை நான் குடும்பமா வெளியில போகலாம், இப்படி சர்வீஸ் பண்ணணும், பிரதர் ஒரு அன்பு சகோதரர் தான், ஆனா இந்த வசனத்தை எனக்கு சொல்லும் பொழுது எனக்கு கொஞ்சம் பயம் வருது இல்லைங்க. உலகத்துல போறீங்க பார்த்து போங்க, உலகத்துல அவ்வளவுதான், உலகத்துல போன தேவன் ஏன் எங்க ஆண்டவர், எனக்காக படைக்கப்பட்ட உலகம், நான் இந்த உலகத்துல நற்கிரியலை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு இது அந்த காலத்தில் இருக்கிறவர்களுக்கு தான் அழிவு சடுதியில வரும், ஆனால் இது எப்படி தெரியுமா வரும், எங்களுக்கு இந்த வசனத்தை அப்படியே நாங்கள் பேசும் பொழுது அநேக முறை பேசியிருக்கிறோம், அழிவு எப்படி வருகிறதோ அது போல எங்களுக்கு ஆசீர்வாதங்கள் எப்படி வரும், சடுதியில உங்களுக்கு ஆசீர்வாதம் சொல்லுங்க, நீங்க இருக்கிற இடத்துல சொல்லுங்க, நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை, எனக்கு என் தேவனுடைய வருகை சீக்கிரம் அல்ல, என் தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் எப்படி வரும், சடுதியில வரும், நீங்க எண்ணி பார்க்க முடியாதபடி வரும். உங்கள் வாழ்க்கையில உங்கள் ஆசீர்வாதங்கள் எப்படி வரும், சடுதியில வரும். அத்த வசனம் பாருங்க, அந்த அழிவுக்கு தப்பி போவது இல்லையா, அந்த இருள் இருக்கிறவங்களாம் நிச்சயமா தப்பு செஞ்சா என்ன பண்ண முடியும், அனுபவித்தே தானே ஆகணும். இருளின் பிள்ளைகள் இருளுக்குரியவர்கள் அல்லவா, ஆகவே நாம் வெளிச்சத்துக்குரியவர்கள், ஆசீர்வாதத்துக்குரியவர்கள் அல்லவா, ஆசீர்வாதங்கள் சடுதியில வரும், ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு தப்பி போவதில்லை சொல்லுங்க, ஆசீர்வாதங்களுக்கு தப்பாதுங்க, எனக்கு வந்து சேரும், எனக்கு வந்தே தீரும், அது தப்பாது, அது தப்பாது, அது உடனடிய சடுதியில எனக்கு ஆசீர்வாதங்கள் வரும். எனக்கு அருமையானவர்களே, தேவன் சமாதானமும் சக்கிய சௌக்கியமும் என் வாழ்க்கையில சடுதியிலே கொடுக்கிற ஆண்டவர், அது தப்பி போகாது, எனக்குரியது எனக்கு வந்தே தீரும். ஏனென்றால் என் தேவன் சகலத்தையும் நேர்த்தியா அதினதின் காலத்திலே செய்து கொண்டிருக்கிறார். ஏதாவது செய்யணும்னா வெளியில போய் எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு பிரசன்னத்துல, தேவ பிரசன்னத்துல இருக்கும் பொழுது தேவ கிருபை நாம் கிருபை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம், சமாதானத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். சமாதானம் நமக்கு சௌக்கியத்தை கொண்டு வருகிறது. என் வாழ்க்கையிலே இதுவரை காணாத அற்புதங்கள், இதுவரை கண்டிராத ஆசீர்வாதங்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஏனென்றால் நம் தேவன் சமாதான காரணர். ஒரு வசனம் வாசிக்கலாம், சங்கீதம் 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி, அவர் அருளர், அவர் அருளுகிற தேவன். யாருக்கிட்ட இருக்குது சமாதானம், அவர்கிட்ட இருக்குது, அவர் தான் காரணர், அவரே அருளறே, இலவசமா கொடுக்கிறாரு. இதுக்கு போய் சமாதானத்துக்கு நான் முட்டி போட்டு அல்லது நான் முழங்கால் போட்டு நான் அப்படியே நான் இதெல்லாம் பண்ண தேவையில்லை. அவர்கிட்ட போயிட்டு ஆடி நீ ஆண்டவரே, நான் ஒழுங்கா இருக்கிற ஆண்டவரே, எனக்கு இதை கொடுக்குறீங்களா அப்படின்லாம் தேவையில்லை. இங்க அவரே சமாதானத்துக்கு காரணர், அவரே இருதிருத்தாரையும் ஒன்றாக்கினவர், அவரே நமது ஜனங்களுக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அவரை அருளை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். உன்னதங்களிலே சகல விதமான ஆசீர்வாதங்களில் நம்மை அவர் ஆசீர்வதித்து இருக்கிறார். இனி செய்ய போவதில்லை, செய்து விட்டார், தெரிஞ்சா போதங்க உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் அது தொடர ஆரம்பிக்கும். நீங்கள் சடுதியிலே ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், அது தப்பி போகாது.
எனக்கு அருமையானவர்களை, இன்றைக்கு சமாதானம், சமாதானம் என்று நாம் இன்றைக்கு அநேக உலக நாடுகளிலும் மாத்திரமல்ல ஒவ்வொரு தேசத்திலும் ஒவ்வொரு இனங்களிலும் இன்றைக்கு சமாதான குலைச்சல் இருக்கிறது, சமாதானம் இல்லை இருக்கிறது, சமாதான இன்மை இருக்கிறது. இதற்கு காரணம் என்ன? ஏதாவது ஒண்ணு நம்மளே செய்யறது, ஏதாவது ஒண்ணு நம்மளே பண்றது, அதுக்கப்புறம் சமாதானம் கேட்கறது. இது செஞ்சா இது சாப்பிட்டா ஒத்துக்காதுப்பா, இது வேணாப்பா, இது வேற எதுக்காக தேவன் வைத்திருக்கிறா, இது ஏன்பா நீ பண்ற, இல்ல நான் சாப்பிடுவேன் அப்புறம் சமாதானத்துக்கு தேடுவேன், இல்ல நான் இதை செய்வேன் அதுக்கப்புறம் நான் சமாதானத்துக்கு தேடுவேன், என்ன பிரயோஜனம்? அப்போ ஒரு தெளிவு, ஒரு அறிவு இல்லைன்னு அர்த்தம், அதை குறித்த தெளிவு இல்லைன்னு அர்த்தம். ஒரு காரியங்களை நாம் செய்யும் பொழுது அதை குறித்த அறிவு இல்லாததினாலே, அதுக்கு இப்ப பாவத்தை பத்தி பேசிட்டு இருக்கும், பாவத்தை குறித்த அறிவு இல்லைன்னா நீங்க அதை குறித்த நாலேஜ் இல்லைன்னா அதுல ஜாலியா அதுல பாவம் செஞ்சுட்டே இருப்பீங்களே. ஆகவே இன்றைக்கு எதை குறித்து நம்ம அறிந்த சமாதான காரணர் என் ஆண்டவரை குறித்த அறிவு நம் வளர வளர, நாம் எது செய்வது தவறு எது சரி என்பதை தேவன் நமக்கு நிதானமா ஒவ்வொரு நாளும் நம்ம பாட்டு பண்ணல ஆலோசனை கருத்தா வருதான். அவர் தாயும் அவர் தான், ஒரு தந்தை இல்லப்பா, தகப்ப இல்லப்பா, யாரும் இல்லப்பா, அந்த மாதிரி இருக்கிறப்ப அவர் தாங்க எல்லாமே. உங்களுக்கு யார் இல்லையா அங்க அவரை போட்டுக்குங்க, அவர் தான் உங்களுக்கு எல்லாம். ஏன்னா அவர் செயல்படுகிற தேவன், அவருடைய முடிவுக்கு அளவே கிடையாது. அவர் அப்படிப்பட்ட நிலையை கடந்தவராக இன்றைக்கு நம்மோடு கூட அவர் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். தேவ கிருபை நம்மை ஆண்டு கொள்வதாக. அது மட்டுமல்ல, லூக்கா 10:5 வாசிங்க. எல்லா சீஷர்களோடு கூட தேவன் பேசும் பொழுது, இந்த உலகத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஒவ்வொருவரையும் குறித்து நாம் பேசும் பொழுது, அவர்கள் நீங்கள் ஒரு இடத்திற்கு போகிறீர்கள், அல்லது ஊழியம் செய்கிறீர்கள், அல்லது ஒரு கூட்டத்திற்கு செல்கிறீர்கள், ஒரு இடத்துல நீங்கள் மேடையிலே பேசுகிறீர்கள், உங்களுடைய நடக்கை, அல்லது ஒரு வீட்டை விசாரிக்க போகிறீர்கள், எதை செய்தாலும் நீங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிற முறையில் நீங்கள் இதுவரை செய்திருக்கிறீர்கள், இல்லை என்றால் இன்றைக்கு நீங்கள் ஒப்புக் கொடுங்கள், இதன்படி செய்ய, இந்த வார்த்தைக்கு செய்ய எங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி இதை நாம் பின்பற்றுவோம். வாசிக்கலாம். நீ ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது, நீங்கள் ஒரு வீட்டில் பிரவேசிக்கும் பொழுது, இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக, உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்லணும். முதலாவது சொல்லுங்க என்னங்க இது சொன்னவர் சொன்னாரா? சில கேட்பாங்க, இது இவர் சொன்னவருக்கு சொன்னாரா? ஒரு வசனம் இருக்குது, யோவான் 20:19 வாசிங்க. யோவான் 20:19 உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து வாரத்தின் முதல் நாளாகி அன்றைய தினம், ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை போயிருந்தாலே இயேசு கிறிஸ்து இன்னும் உயிர்த்தெழல, எல்லாம் பயந்து போய் கதவெல்லாம் பூட்டிட்டு உள்ள உட்காந்துருக்குறாங்க சீஷர்கள் எல்லாம். செத்து போனவர் என்ன ஆனாரு தெரியல, அவன் கொஞ்சம் பயத்துல இருக்கிறான். அதுக்கப்புறம் யார என்ன புள்ளுவாங்களோ, தலைவரே போயிட்டாரு, நம்ம வாழ்க்கை எப்படி, இவரை நம்பி வந்தோமே. சிலர் அப்படிப்பட்ட பயம், சில யூத அந்த அதிகாரிகளுக்கு பயம், சாவுக்கு பயம், இப்படி பயந்து வீட்டிலே மூடி உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அங்கே இயேசு நடுவே நின்று, வாசிங்க, சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்க, இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் சொன்னதான் செய்வாரு, செய்யறதான் சொல்லுவார். அவர் ஏற்கனவே சொன்ன, நீங்க ஒரு வீட்டுக்கு போனா என்ன பண்ணுங்க, அந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக சொன்னாரு. இங்க ஆண்டவரே வீட்டுக்கு வர்றாருங்களா, பயந்து போய் ஆளை காணும், துண்டை காணும், துணியை காணும், ஐயோ என்ன ஆகுமோ, நம்ம நிலை எப்படியோ அப்படின்னு ஏங்கி கொண்டிருந்த அந்த பயத்தில் இருந்த யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கு. என்னதான் பூட்டி இருந்தாலும், என்னதான் நீங்க என்ன பண்ணி, நீ என்ன மூலையில உட்காந்துட்டு நீ ஒளிந்திருந்தாலும், தேவன் உங்களை கண்டு உங்களோடு கூட வந்து உறவாட விரும்புகிறார். அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம். என்ன சமாதானம்? உங்க பயத்திலிருந்து சமாதானம், உங்க தரித்திரத்துல இருந்து உங்களுக்கு ஒரு சமாதானம். சமாதானம்னா ஒரு நல்ல உறவு ஏற்பட போகுது. ரெண்டு பேரும் சில ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 Corinthians 7:15 பாருங்களேன். 1 Corinthians 7:15 ஆகிலும் அவிசுவாசி பிரிந்து போனா பிரிந்து போகட்டும். எத்தனை முறை சொல்லி சொல்லி பாக்குற ஒரு கணவன் மனைவி குறித்து எழுதும் போது, அவிசுவாசி ஒண்ணுமே தெரியல, அவர் நான் எங்க அம்மா வீட்டுக்கு தான் போவேன், ஏ புருஷன் வீட்டுல தான் இருக்கணுமா, இல்ல இல்ல எங்க அம்மா வீட்டுக்கு தான் நான் போவேன், ஏ அவிசுவாசி பிரிந்து போனா சொல்லி பாக்குறேன், என்னென்னவோ செஞ்சு பாக்குறேன், இல்ல இல்ல நான் வந்து அவிசுவாசி, கடவுளே நம்பாதவங்க, அவங்க என்ன பண்றாங்க, பிரிந்து போனா போட்டோமே என்ன பண்றது? இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல. இன்னைக்கு யாருக்கும் யாரும் அடிமை கிடையாது. அதனால சமாதானத்தை பேச, இப்போ ஒரு சகோதர சகோதரன் சண்டை நடக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை கஷ்டம்,
மரசகப்பட்ட மண்ணின்னு சொல்றாரு. அப்போ தேவன் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம நமக்கு அது வேல்யூவே இல்லாத மாதிரி இன்னைக்கு பண்றாங்க பாருங்க. அவிசுவாசி பிரிந்து போனா பிரிஞ்சு போட்டுமே. ஆனா தேவன் தேவனை குறித்து சொல்லும் பொழுது அதே ஒன்று குறித்து 14 அதிகாரத்துல வாசித்து பாத்தீங்கன்னா 14:33 வாசிங்க. சமாதானமா இருக்கும்படிக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். சகோதரனாவது சகோதரியாவது அழைக்கப்பட்டவர்கள் அல்ல சமாதானமா இருக்கும்படிக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல அவரை குறித்து ஒரு வசனம் வரும், அவர் கலகத்திற்கு தேவன் அல்ல. கரெக்டா அந்த வசனம் வருதா? 14:23 அவர் கலகத்திற்கு தேவன் அல்ல, சமாதானத்திற்கு தேவன். 33 பாருங்க, தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல். 14:33 வாசிக்க, ஒண்ணு குருந்திய. தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்துக்கு தேவனாய் இருக்கிறார். பரிசுத்தவானுடைய சபையர் எல்லாவற்றிலும் அப்படி இருக்கிறது. அவர் கலகம் பண்றது இல்லை தேவன். அதை சொல்லும் பொழுது இந்த வரங்களை குறித்து எல்லாம் பேசிட்டு தீர்க்கதரிசிகள் ஆவிகள் தீர்க்கதரிசிகள் அடங்கி இருக்கணும். எல்லாரும் கற்கிறதுக்கும் எல்லாம் தேர்றதுக்கும் இதெல்லாம் தீர்க்கதரிசிலாம் சொல்றாங்க. சரி, நீங்களே இன்னொருத்தர் இந்த சில பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் நிறைய விஷயங்கள் நாங்கள் கேள்விப்படுறோம். அங்க சூன்யம் பண்ணி இருக்கிறாங்க பிரதர், அவங்க வச்சுட்டாங்க பிரதர், எடுக்க தெரியல பிரதர், உங்களுக்கு சொல்ல மட்டும்தான் உங்களுக்கு தெரியுமா பிரதர்? அதுதான் சில பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாருங்க, அந்த அந்த குழா பக்கத்தில் எல்லார் வீட்லேயும் தான் குழா இருக்குது. உங்கள் பாத்ரூம் பக்கத்தில் எல்லார் வீட்லேயும் பாத்ரூம் இருக்குது. இதைத்தான் சொல்கிறாங்க பாருங்க, இங்கே இருக்குதா இங்கே இருக்கும் பாருங்க பிரதர். தீர்க்க சொல்கிறாங்க, உங்களுக்கு சொல்கிறாருன்னா அது எடுக்கிறதுக்கு வழியை சொல்லுங்க ஐயா. இன்றைக்கி அதை சொல்கிறது பைபிளை காட்டாத கலகம் பண்ணி அதாவது இருக்கிற நல்ல நிலையில் இருப்பான். ஒருத்தன் ஒரு குடும்பம், எனக்கு தெரிஞ்ச குடும்பம் இருக்குது, அவன் நல்லா வசனங்களை கேட்டிருந்தாங்க. ஒரு நாள் திடீர்னு ஆலயத்துக்கு போய் ஒரு ஒரு புதிய ஒரு ஸ்பெஷல் ஸ்பீக்கர் வராருன்னு போனாங்க. அவர் கையை வச்சு ஜோமன்னு சொல்லிட்டார், உங்கள் வீட்டில் சூனியம் யாரோ பண்ணியிருக்கிறாங்கன்னு. அவ்வளோதான், அந்த அம்மா அந்த வீட்லேயே தங்களை இன்னைக்கு வரையும் காலி பண்ணிட்டாங்க. இன்னைக்கு கலகத்திற்கு தேவன் திருக்கதரிசி சொல்கிறேன்னா தேவன் சொல்கிறது தான் நம்ம சொல்லணும். திருக்கதரிசி அத்தனுடைய வார்த்தை யார் எடுத்து சொல்கிறாங்களோ அதான் திருக்கு தரிசனம். இங்கே பார்க்குறோம், கலகத்திற்கு தேவனாக இராமல் அவர் எதுக்காக தேவன் இருக்கிறாரு? சமாதானமாக இருக்கும்படிக்கு தேவனாக இருக்கிறார். ஆகவே என் தேவனுடைய அனுபவத்தை நான் ஒவ்வொரு நாளும் இது ஆவிக்குரிய சிந்தைங்க, அது இது ஆவிக்குரிய கனிகள். அது நாம் ஒவ்வொருவருக்கு ஒரு சமாதானமாக இருக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சாலமின் ராஜாவர், அவர் சமாதானத்தின் கர்த்தர், அவர் நமக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு மாறாத தேவனை நாம் பிடித்திருக்கிறோம். நேரம் அதிகமாகி இருக்கிறது. ஆகவே இதோடு கூட இந்த செய்தியை நான் நிறைவேடு செய்கிறேன். இந்த இதனுடைய தொடர்ச்சியை நாம் மீண்டும் பார்க்கலாம். எனக்கு அருமையானவர்களே, நம் தேவன் இயேசு கிறிஸ்துவினாலும் பிதாவாகிய தேவனாலும் நமக்கு என்ன உருவாகிறது? கிருபை, சமாதானம் உண்டாவதாக. ஆகவே சமாதானத்தை குறித்து இன்னும் தெளிவாக அறிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாரிடத்திலே போனாலும் பேசினாலும் சமாதானம், உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு கிருபை, உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் வாயின் வார்த்தையின்படியே, நீங்கள் விதைக்கிற விதையின்படியே நீங்கள் 100 அந்த பலனை நீங்கள் அறிவிப்பு. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான ஆண்டவரே, ஒருவேளை இந்த தூக்கத்தின் நடுவிலும் சில மணி நேரம் உடைய சமூகத்தில் நாங்கள் உட்கார்ந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க தியானிக்க எங்களுக்கு கொடுத்த இந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீ நல்லவர் ஆண்டவரே, நாங்கள் நன்றாய் வாழும்படி, அமைதியாய் வாழும்படி, அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படி, சமாதானமாக இருக்கும்படி, ஒரு நல்ல உறவோடு கூட நாங்கள் வாழும்படி, நல்ல உறவிலே எங்களை நிலைநிறுத்தும்படி நீர் காரணராக இருந்து நீரே எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எப்படி சமாதானத்தை நாங்கள் அனுபவிக்கிறோமா ஆண்டவரே, சடுதியிலே எங்களுக்கு ஆசீர்வாதம், சடுதியிலே சமாதானம், சடுதியிலே சௌக்கியம், சடுதியிலே எல்லா உயர்வும் எங்களுக்கு வருகிறது. அதற்காக நன்றி, நன்றி பிதாவே.
தப்பி போவதில்லை ஆசீர்வாதங்கள், தப்பி போவதில்லை எங்களுக்கு, எங்களுக்கு ஐஸ்வர்யம் தப்பி போவதில்லை, எங்களுக்கு உங்களுடைய அன்பு தப்பி போவதில்லை, உங்களுடைய கிருபை எங்களுக்கு தப்பி போவதில்லை, உங்களுடைய சமாதானம் எங்களுக்கு தப்பி போவதில்லை. அதற்காக நன்றி ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறோம். இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தப்பி போகாத ஆண்டவரே சடுதியிலே கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் சொந்தமாவதாக, உரிமையாவதாக, அனுபவிப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் சிவருள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தரமை ஆசீர்வதித்திருக்கிறார். சமாதானத்தின் தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் கூட இருந்தே சமாதானத்திலே நடத்துவாராக. ஆமேன். மீண்டும் நாம் நாளை காலை சந்திக்கலாம். நாளை மாலை ஆராதனை இருக்கிறது, திருவிருந்து நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இருக்கிற இடத்திலிருந்தே தெய்வ பிரசன்னத்தை நீங்கள் உணர, தெய்வ கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ள, சமாதானத்தை அனுபவிக்க நீங்கள் தொடர்ந்து செய்தியை பாருங்கள். 6 மணிக்கு ஆரம்பித்து 7:30 நாங்கள் அதை நிறைவடையும். ஆகவே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் கிருபை பெற்றவர்கள், நீங்கள் சமாதானம் பெற்றவர்கள். ஆமே. மீண்டும் சந்திக்கலாம்.